சென்னை கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நல்லவை செய்கிறதா பேச்சரங்கம் சென்ற வார தொடர்ச்சி. மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும், யாராக வேண்டுமானாலும் சரி. அதே போலத்தான் மொழியும். ஒரு மொழி இன்னொருவருக்கு எதிரி அல்ல. உலகில் நான் சொன்னதைப் போல் மொழி தோன்றியது. பல மொழிகள் உருவாயின, பல மொழிகள் கால ஓட்டத்தில் அழிந்து போயின. கால ஓட்டத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் பலர் தோற்று போயிருக்கிறார்கள். பல மொழிகள் சிதைந்து போயிருக்கின்றன. பல இனங்கள் பூண்டோடு அற்று போயிருக்கின்றன. சில நாடுகள் இல்லாமல் போயிருக்கின்றன. இதிலெல்லாம் போக போக மிச்சம் இருக்கின்ற மொழிகள் உலகத்தில் எத்தனை என்று பார்க்கிற போது சற்றேறக்குறைய 6000 சொச்சம். இந்த 6000 சொச்சத்தில் வடிகட்டி வடிகட்டி தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்தியாவிலே மட்டும் சற்றேறக்குறைய 1000 சொச்சம் மொழிகள் இருக்கின்றன. பேச்சிலும் எழுத்து வடிவத்திலும் இருக்கின்றன, புழக்கத்தில் இருக்கின்றன. சில மொழிகள் வெறும் பேச்சு வழக்கிலே மட்டுமே இருக்கின்றது. இதில் மூத்த மொழிகள் 6 என்று சொல்கின்றார்கள். இந்த 6 மொழிகள் மூத்த மொழிகள் எவை என்று சொல்லுகிற போது, நான் அதற்கு முன்னால் இன்னொன்றை சொல்கின்றேன். ஒரு மொழி தெரிந்தால் இன்றைக்கு உலகின் பல பகுதிகளுக்கு செல்லலாம். இதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. அது ஆங்கில மொழி. அந்த ஆங்கில மொழி எப்போது நடைமுறைக்கு வந்தது தெரியுமா? 10வது நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் உலகத்திலேயே மிகப்பெரிய தொழில்நுட்பத்தோடு தஞ்சை பெரிய கோயிலை கட்டி கொண்டிருந்தானே, அப்போதுதான் ஆங்கிலம் நடமாடவே தொடங்கியது. ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில் ஆலயமாகவும் பார்க்கலாம், அற்புதமான கட்டிட கலையின் வடிவமாகவும் பார்க்கலாம். மலைகளே இல்லாத ஒரு பகுதி, கற்களே கிடைக்காத ஒரு ஊர். 50 மைல்களுக்கு அப்பால் இருந்து 12,000 டன் கிரானைட் கற்களை கொண்டு வந்த அறிஞர் பெருந்தகை ராஜராஜ சோழன். 2,000 டன் கணக்குள்ள அந்த கலசத்தை எப்படி மேலே கொண்டு போனான்? கிரேன் கிடையாது, எதுவுமே கிடையாது. சாளரத்தின் வழியாக, சாய்வாக, யானையை வைத்து, ஏதேதோ சொல்கிறார்கள். எப்போது? இன்றிலிருந்து 1100 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒரு அறிஞர் நம்மிடையே வாழ்ந்தான். அங்கே சுடு கல் கிடையாது, சிமெண்ட் கிடையாது, எந்த விதமான கலவையும் கிடையாது. ஆனால் கற்களை மட்டுமே கட்டப்பட்ட அந்த கோயில் 1000 ஆண்டுகளை கடந்தும் வலிமையோடு நிற்கின்றது. இன்னும் ஒரு செய்தி சொல்லவா? தமிழர்களை பெருமை கொள்ளுங்கள். யாராவது பொறியாளர்கள் வந்தால் அவர்கள் கவனத்திற்கும் சொல்கிறேன், அவ்வளவு பெரிய அந்த கோயிலின் அடித்தளம் வெறும் 4 அடி மட்டும்தான். தொல்பொருள் ஆராய்ச்சி அதை சுற்றி பல மீட்டர்களுக்கு இடையில் கட்டடங்கள் கட்டக்கூடாது என்று சொல்கிறார்கள். சட்டத்தை மீறி ஒருவர் கட்டிடம் கட்ட முனைகிறார், ஆழ்துளை கிணறு இடுகின்றார். ஆழ்துளை கிணறு போய்கொண்டே இருக்கிறது, கல் கிடைக்கவே இல்லை, வெறும் மண்ணாகவே வந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? அன்றைக்கே இந்த அடித்தளத்தில் மண்ணை வைத்து நிரப்பினால் பூகம்பத்தை தாங்கும் என்ற அறிவு ராஜராஜ சோழனுக்கு. நான் பேச்சின் உடைய இதையும் சொல்லி ஆக வேண்டும். தமிழன் என்று சொல்கிற போது, தமிழ் மொழி என்கிற போது நம்முடைய பெருமைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு போய் சொல்லித்தாருங்கள். இது வெறும் என்னுடைய பேச்சு மொழி அல்ல. அம்மையார் மீரா நாகராஜன் சொன்னதைப் போல ஒருவருக்கு ஒருவர் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அது ஒரு உள்ள கிளர்ச்சி. பேசுகிற போது பெருமிதம் வர வேண்டும். என் வரலாறு, என் இனம், என் மொழி என்று சொல்லுகிற போது. கோடைகாலம் வந்தால் குடிக்க தண்ணீர் இல்லை, விவசாயம் பட்டு போகின்றது, கால்நடைகள் செத்து போகின்றன, என்ன செய்வது? ஏரி குளங்கள் தூர்ந்து போகின்றன, வானம் பொய்த்து விடுகின்றது, தவிக்கிறார்களே இதற்கு என்ன வழி என்று யோசிக்கிறோம் இந்த காலத்தில். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருகி வருகின்ற ஆற்றின் நீரை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தேக்கி வைத்தால் தேவையான நேரத்தில் திறந்து வைத்துக் கொள்ளலாம் என்ற அணை கட்டுகிற அறிவு கரிகால் பெருவளத்தானுக்கு இருந்தது. தமிழ்நாட்டில் கல்லணையில் ரோம் நாட்டிலிருந்தும் கிரேக்க நாட்டிலிருந்தும் வந்து கல்லணையை பார்த்து விட்டு போனார்கள் தமிழர்களே. நம்மில் பலர் அதை ஒரு சுற்றுலா தலமாக கூட போய் பார்ப்பதில்லை. அஜந்தா குகை ஓவியங்களை பார்க்கிறவர்கள் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற சித்தனவாசலை போய் பார்த்ததில்லை. எல்லாம் நம்மை சுற்றி இருக்கிறது. நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போது ஏன் இதை சொல்ல வந்தேன் தெரியுமா? ராஜராஜ சோழன் அதை கட்டி கொண்டிருந்த போது புழக்கத்திற்கு வந்த மொழி ஆங்கில மொழி. ஷேக்ஸ்பியர் வாழ்ந்தது 16வது நூற்றாண்டில். ஆனால் ஷேக்ஸ்பியரை உலகம் அறியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த என் பாட்டன் திருவள்ளுவனரை பாட்டன அறியாது. பிரெஞ்சு மொழி நடமாடத் தொடங்கியது 8வது நூற்றாண்டில். ஜெர்மன் மொழி 6வது நூற்றாண்டில். சொல்லிக்கொண்டே போகலாம். உலகின் தொன்மையான மொழிகள் என்று வடிகட்டி நிறுத்தினான் 6 மொழிகளை. கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, ஹீப்ரு மொழி, சீன மொழி, சமஸ்கிருதம், நம் தாய்மொழி தமிழ் மொழி. இவ்வளவு பெருமை பேசுகிற நீ ஏன் தமிழை 6வதாக சொன்னாய் கேட்கலாம் நீங்கள். கிரேக்க மொழி இப்பொழுது புழக்கத்தில் இல்லை. ஹீப்ரு மொழியிலே தான் முதல் முதலாக விவிலியம் என்கின்ற பைபிளை எழுதினார்கள்.
அதனாலே ஹீப்ருவை புதுப்பித்து கொண்டிருக்கிறார்கள். லத்தீன் மொழி அந்த காலத்திலே இல்லாமல் போனது. சீன மொழி என்பது படவடிவில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லோராலும் பயன்படுத்த முடியாது. சமஸ்கிருதம் எழுத்து மொழி தானே தவிர அது பேச்சு மொழி அல்ல. சமஸ்கிருதத்தில் ரெண்டு பேர் பேசிக்கொண்டார்கள் என்று எந்த இடத்திலும் நீங்கள் இனங்காண முடியாது. நான் எதையும் குறைத்து பேசவில்லை, வரலாற்றை சொல்கிறேன், ஆதாரங்களை சொல்கிறேன். ரெண்டு பேர் பேசிக்கொள்கிற போதுதான் அது மக்களின் மொழியாகிறது. இலக்கியம் இருக்கலாம், அதில் பல உன்னதமானவை இருக்கலாம், ஆனால் பாமரன் பேசுவதுதான். அவர் சொன்னாரே சிந்து பைரவி, அதில் ஒரு பாடல் வருமே, என்ன அழகான வரிகள், சேரிக்கும் சேர வேண்டும் அதற்கு ஒரு பாட்டுப்படி என்றார். சங்கீத கலாசாலைகளை உட்கார்ந்து கொண்டு கை தட்டுகிறவர்களுக்கும் தாளம் போடுகிறவர்களுக்கும் மட்டுமல்ல சங்கீதம், காதிலே இரு கேட்கிறவனுக்கும் ஆடு மாடுகளும் கூட தலையை அசைப்பதுதான் உண்மையான இசை. அதுபோல மக்கள் மொழி, இருவர் பேசிக்கொள்கிற மொழி என்று சொல்கிற போது இந்த மொழிகளுக்கு அடுத்து நம்முடைய தாய்மொழி மட்டும்தான் காலங்களை கடந்து இன்னமும் இருக்கின்றது. ஐயா மோகன் அவர்களே, அம்மையார் மீரா நாகராஜன் அவர்களே, உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன். இனி உங்கள் நிகழ்ச்சிகளில் என் எதிர்பார்ப்பு, நான் மொழி வெறியன் அல்ல, மொழி பற்றுள்ளவன், இறை வணக்கத்தை தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்தும் உங்கள் நிகழ்ச்சிகளில் ஒலிக்க வேண்டும். ஏற்பீர்கள் என் நம்பிக்கை, அது எதிர்பார்ப்பல்ல, நம்பிக்கை. நல்லதை செய்கிறவர்கள் நீங்கள். அந்த தமிழ்தாய் வாழ்த்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை ஒரு வரி எழுதுவார், சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து, காலம் தன் முத்திரையை யார் மீதும் பதிக்காமல் போவதில்லை, எதன் மீதும் அதன் அழுத்தம் இல்லாமல் இருப்பதில்லை, அதன் சுவடு எல்லாவற்றிலும் இருக்கும். மனிதர்கள் முதுமை அடைகிற போது தோற்றத்தை தொலைக்கிறார்கள், இடம் மாறி போகிறது, உருக்குலைந்து போகிறது, ஆனால் சிதையா உன் சீரழமை திறன் வியந்து. நான் சிலர்த்து போவேன் அதை கேட்கிற நேரத்தில் எல்லாம். காலம் மாற மாற வளர வளர தமிழ் சிதையாத இளமையோடு இருக்கிறது. சீரிழமை, சிதையாத உன் சீரிழமை என்று சொல்கிறார் கால்டுவெல் போப். இங்கு வந்தார், ஒப்பிலக்கணம் எழுதினார். ஜோசப் பெஸ்கி என்பவர் இத்தாலியில் இருந்து வந்தார், வீரமா முனிவர் என்பது அவர் பெயர். அவர்தான் பரமார்த்த குரு சீடர்கள் எல்லாம் எழுதியவர். தமிழில் எழுத்தில் அவர் சீர்திருத்தம் செய்தார், தமிழ் ஏற்றுக்கொண்டது. வேறு எந்த மொழியிலும் எவனும் கை வைக்க முடியாது. தமிழில் உயிரெழுத்துக்கள் 12 இருக்கிறது அல்லவா, ஏ என்கின்ற குரில் எலி, ஏஎண்ணா என்கின்ற நெடில் அது ஏஎண்ணா, ஒட்டகம் அது குரில், ஓவண்ணா ஓடம் அது நெடில். ஆனால் அந்த காலத்து தமிழ் எழுத்துக்களில் ஏ என்கின்ற குரில் இருந்தது, ஏஎண்ணா என்கிற நெடில் இல்லை. இந்த ஏஎண்ணா என்ற குரிலுக்கு மேல் புள்ளி வைத்தால் அது நெடில், ஓணாவுக்கு மேல் புள்ளி வைத்தால் அது நெடில். அது ஓலைச்சுவடிகள் இருந்த காரணத்தினால் புள்ளி தெரியாத போது எழுத்து குழப்பம் சொற்குழப்பம் வந்தது. வீரமா முனிவர் வந்தார், இந்த ஏனா என்கின்ற குரிலில் ஒரு கோடு எழுப்போம் அது நெடிலாகட்டும், ஓனா என்கின்ற குரிலில் ஒரு சுழி சேர்ப்போம் அது ஓவன் ஆகட்டும் என்றார். தமிழன் ஏற்றுக்கொண்டான், தமிழ் ஏற்றுக்கொண்டது. ஐயா இந்திரா சவுந்தரராஜன் சொன்னாரே, மாற்றங்களில் எதெல்லாம் உண்டு என்று சொல்லி மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிற மொழி தமிழ். அதனால் தான் சிதையாவும் சீரழம். நான் சொன்னேன், ஆங்கிலம் 10வது நூற்றாண்டு, பிரெஞ்சு 8, ஜெர்மன் 6, தமிழ் எப்போது தோன்றியது? அறிஞர் பெருமக்களை சொல்லுங்கள், ஆய்வாளர்களை சொல்லுங்கள். நான் சொன்ன திருவள்ளுவர் வாழ்ந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், 2000 புத்தகங்கள் எழுதவில்லை, வெறும் 2660 வரிகளை எழுதி 2000 ஆண்டுகள் ஒரே அறிஞன் உலகத்தில் திருவள்ளுவர். அவருக்கு முன்னால் தமிழ் மொழிக்கு இலக்கணம் எழுதிய தொல்காப்பியன் வாழ்ந்தது 2500 ஆண்டுகளுக்கு முன்னால். அவன் வாழ்ந்த காலத்தில்தான் கிரேக்க நாட்டில் சாக்ரட்டிஸ் நடமாடிக்கொண்டிருந்தான், சிந்தனையாளன். தொல்காப்பியர் இலக்கணம் எழுதி கொண்டிருந்த காலத்தில்தான் கன்ஃபூசியஸ் என்ற தத்துவவாதி சீனாவில் நடமாடிக்கொண்டிருந்தார். இங்கே மொழிக்கு இலக்கணம் எழுதி கொண்டிருந்த அந்த நேரத்தில்தான் வடக்கே புத்தர் என்ற ஒரு அருமையான மனிதன் மாமனிதனாக நடமாடத் தொடங்கினார். பாருங்கள், ஒரே காலகட்டத்தில் எவ்வளவு அறிஞர்கள், சாக்ரட்டிஸ், கன்ஃபூசியஸ், புத்தர், இங்கே தொல்காப்பியன், அவர்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டி கொண்டிருந்தார்கள். இவன் வாழ்க்கைக்கே நாதமாக விளங்குகிற மொழிக்கு இலக்கணம் எழுதி கொண்டிருந்தான். சரி, எப்போதுதான் தோன்றியது என் மொழி? ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தார்கள், விடை கிடைக்கவில்லை. முடித்து கொண்டான் கடைசியில், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய.
இதன் பொருள் என்ன? நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த உலகத்தை ஆண்டவன் படைத்தான். நம்புகிறவர்கள் உண்டு. நான் வாதம் செய்து அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டால்தான் ஒத்துக்கொள்வேன் என்று சொல்பவர்களும் உண்டு. அதைத்தான் சாக்ரட்டிஸ் சொன்னான், அதைத்தான் அரிஸ்டாட்டில் சொன்னான், அதைத்தான் புத்தர் சொன்னார், அறிவு சொல்வதை கேள் என்று பெரியாரும் அதைத்தான் சொன்னார். வாதம் செய்கிற போது எதை ஏற்கிறோமோ அதைத்தான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிற கூட்டத்திற்கு முன்னால் உலகை ஆண்டவன் படைத்தான் என்றால், இந்த உலகில் இருக்கிற மலைகளை, நதிகளை, மழையினை, மடலைகளை, மலர்களை, இயற்கையை எல்லாவற்றையும் ஆண்டவன் படைத்தானா? இந்த வளர்ச்சி இத்தனை, இந்த பூக்களில் இத்தனை நிறங்கள் எப்படி வந்தன, இந்த புல்லுக்கு எப்படி இவ்வளவு நீளம் வந்தது, இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. எனக்கு விளக்கம் சொல் என்று கேட்கிறவனுக்கு முன்னால் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னார்கள், சூரியன் என்ற நெருப்புக்கோளம் ஒரு நேரத்தில் வெடித்து சிதறுகிறது, அதில் ஒரு பகுதி கீழே விழுகிறது, காலம் காலமாக லட்சக்கணக்கான ஆண்டுகளாக பொழிகிற மழையினால் அந்த நெருப்புக்கோளம் குளிர்ந்து போகிறது, பொழிந்த அந்த மழை நீர் ஓட ஆரம்பிக்கிறது, ஓடுகிற போது அந்த பாறை உருளுகிறது, பாறை உருண்டு கற்களாகின்றது, கற்கள் பின்னல் உருண்டு உருண்டு தேய்ந்து மண்ணாக மாறுகிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி. எங்கள் தலைவரிடம் வந்து கேட்டார்கள் ஒரு முறை, நீங்கள் பெரியாரை ரொம்பவும் கொண்டாடுகிறீர்கள், அவர் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்கிறாரே, எல்லாவற்றிற்கும் உடனடியாக பதில் சொல்கிற ஆற்றல் பெற்ற கலைஞர் சொன்னார், அவர் எதையும் சரியாகத்தான் சொல்வார், மனிதன் காட்டுமிராண்டியாக வாழ்ந்த காலத்திலேயே பேசிய மொழி தமிழ் மொழி. ஜனநாயகம் என்றால் என்ன தெரியுமா? நாலு அறிஞர்களின் முடிவினை ஆறு ஒன்றுமே இல்லாதவன் தோற்கடிப்பதுதான் ஜனநாயகம். நல்லவை தேய்கிறதா மொழியில் தொடர்கிறார் திரு திருச்சி சிவா எம்பி அவர்கள் அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.